வெல்கம் டு ஜென்னித் ஐஏஎஸ் அகாடமி நம்ம டெய்லியும் இந்து தமிழ் நியூஸ் பேப்பர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்தி இருபதுக்கான நியூஸ் பேப்பர் பார்க்கலாம் முதலாவதாக நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கான ஆன்சர் நம்ம பார்த்துருவோம் மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணையம் பற்றி விவரம் என்று கேட்கப்பட்டிருந்தது யுபிஎஸ்சி மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணையமானது அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது இதன் தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா நியூ டெல்லியில் அமைக்கப்பட்டுள்ளது மத்திய பதி பணியாளர் தேர்வாணையம் என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி இது ஆர்டிகல் த்ரீ ஒன் ஃபைவ் டூ த்ரீ டுவெண்ட்டி த்ரீ அது வரையும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது தேர்வாணையத்தை பற்றி ஆர்டிகல்ஸ் த்ரீ ஒன் ஃபைவ் டூ த்ரீ டுவெண்ட்டி த்ரீ வரையும் கூட்டு கூறப்பட்டிருக்கிறது இந்த ஆர்ட்டிகல்ஸ் வந்து ஃபார்ட்டு ஃபோ சாரி ஃபார்ட் ஃபோர்டீன் ஃபோர்டீனில் இருக்கிறது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கரண்ட் அபேஷன் நம்ம பார்க்கலாம் மூணு மாடிகள் ஐந்து கோவி மாடங்கள் பிரம்மாண்ட கோபுரம் என நூற்றி அறுபத்தி ஒரு இடி உயரத்தில் அமைகிறது அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு பிரதமர் அடிக்க அடிக்கல் பல நூற்றாண்டுகளுக்கு காத்திருப்பு முடிவுக்கு வந்தது எண்ணற்ற பக்தரின் கனவு நனவானதாக மோடி பிரமத பிரமதம் என்று கூறப்பட்டிருக்கிறது இதை ஒற்றி நம்ம சில குறிப்புகள் இந்த ராமர் கோயில் வரலாறு என்பது மிகப்பெரிய வரலாறு அதில் ஒரு முக்கியமான குறிப்புகள் மட்டும் ஷார்ட் அண்ட் டைமில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது பதினாறாம் மற்றும் நூற்றாண்டிலிருந்தே துடைக்கிறது பதினாறாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாபர் விசஸ் இப்ராகிம் லோடி போர் நடக்கிறது பாணிபட்டில் இந்த போர் நடக்கும் இந்த போர் நடந்தவுடனே முகலாய வம்சம் வந்து பாபரால் தோற்றுவிக்கப்படுகிறது பின்னர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு பாபர் மசூதி கட்டப்படுகிறது இந்த பாபர் மசூதி அங்குள்ள ராமர் கோ ராமர் கோயிலை இடித்து கட்டப்பட்டதாக நம்பிக்கை நம்பிக்கையாக கூறப்படுகிறது அதன் அடிப்பு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டில் வந்து பாபர் மசூதி கட்டப்படுகிறது அந்த நம்பிக்கை மேபிக்கும் விதமாக டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பாபர் மசூதி வந்து இடிக்கப்படுகிறது இந்த பாபர் மசூதி இடித்தோன்னா அதை பல்வேறு வழக்குகள் வந்து சிந்திக்கிறது இப்போ வரலாறு அடிப்படையில் அதற்கு பிறகு அந்த பாபர் மசூதி இடிப்பு பற்றிய தீர்ப்பு வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் தீர்மான நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது அந்த அலகாபாத் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தீர்ப்பு வந்து செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி பத்தாம் பத்தாம் ஆண்டு வழங்குகிறது அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் விளக்கில் தீர்ப்பு வழங்கியது சர்ச்சுக்குரிய இடம் ராமர் பிறந்த இடமே என்றும் இடிபட்ட ராபர் பாபர் மசூதியின் கும்மட்டம் இருந்த இடம் தான் ராமரின் பிறந்த இடம் என்றும் நீதிபதிகள் தீர்மானித்தனர் சர்ச்சைக்குரிய ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலத்தை மூன்றாக பிரிக்கப்பட்டு வழக்கு தொடுத்த சன்னி வகுப்பு வாரியம் நிர்மோகி அகாரா ராம்லல்லா பிராஜ்மான் ஆகிய மூணு அமைப்புகளுக்கும் சரிசமமாக பிரித்து கொள்ள வேண்டும் என தீர்ப்பளிக்கிறது அலகாபாத் உயர்நீதிமன்றம் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி பத்தில் இந்த சர்ச்சைக்குரிய ரெண்டு புள்ளி ஏக்கர் நிலத்தை மூன்றாக பிரித்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறது இதில் வந்து சமரசம் எட்டப்ப இந்த தீர்ப்பில் வந்து திருப்தி அடையாத சன்னிவகுப் வாரியம் நிர்மவையார் ராம்லல்லா ராஜ்மன் ஆகிய அமைப்புகள் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் செய்கின்றன உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளும் முன்னரே ஒரு சமரச குழுவை வந்து ஏற்படுத்துகிறது இப்ராஹிம் கலிபுல்லா அவர்கள் தலைமையில் வந்து ஒரு சமரச குழுவை அமைக்கிறது அந்த சமரச குழுவில் இடம்பெற்றவர்கள் யார் அப்படின்னா இப்ராஹிம் கலிபுல்லா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மற்றும் மூத்த விளக்கினர் ஸ்ரீராம் பஞ்சு ஆகிய மூன்று உறுப்பினர் கொண்ட சமரச குழுவை வந்து ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று உச்சநீதிமன்றம் நிறுவியது இந்த சமரச குழுவின் அடிப்படையில் பல்வேறு விவாதங்கள் நடைபெறுகின்றன நடைபெற்றாலும் இந்த சமரச குழுவால் இறுதியில் ஒரு தீர்வை எற்ற முடியவில்லை தீர்வு எற்ற முடியாதனால உச்சநீதிமன்றமானது ஐந்து நீதிபதிகளை கொண்ட ஒரு அரசியல் சாசன அமர்வு வந்து ஒரு அரசியல் சாசன அமர்வு வந்து அமைக்கிறது அந்த அமர்வின் அடிப்படையில் யாரோ அரசியல் சாசன அமர்வு யார் தலைமையின் கீழ் அமைக்கப்படும்னா நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையில் வந்து அரசன சாசன அமர்வு அரசியல் சாசன அமர்வு வந்து அமைகிறது அந்த அரசியல் சாசன அமர்வில் வந்து தொடர்ந்து தீர்ப்பி ஒரு தீர்ப்பு வந்து தினமும் டெய்லியும் விசாரிக்கப்பட்டு வழக்குகள் டெய்லியும் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்க வழங்கப்படுகிறது அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதை நோட் பண்ணிச்சுக்கோங்கன்னா அங்கே கொடுக்கல நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து தீர்ப்பு வழங்குகிறது அந்த தீர்ப்போட சாராம்சம் என்ன அப்படின்னா இவ்வழக்கின் நீதிபதி ரஞ்சன் கோய் தலைமையினா ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வந்து ஒருமனதாக தீர்ப்பு வழங்கியது நிர்மோகி அகாரா மற்றும் சன்னி வகுப்பு வாரியத்தின் மனுக்கள் வந்து ரத்து செய்யப்படுகின்றது ஏன் அப்படின்னா அங்கே வந்து முஸ்லீம்களுக்கான ஆதரவான தான் இருக்குது அப்படின்றத நே முஸ்லீம் முஸ்லீம் அமைப்புகளுக்கு ஆதரவான மசூதி வந்து இருந்ததாக சொல்லப்படுவது என்று இருக்கிறது வந்து நிர்வகிக்கப்படாதமையால் நிர்மோகி அகாரா மற்றும் சன்னி வகுப்பு வாரியத்தின் மனுக்கள் வந்து ரத்து செய்யப்படுகிறது என்றும் ராம்லல்லா அமைப்பின் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் சன்னி வகுப்பு அறிவித்திற்கு மசூதி கட்டிக்கொள்ள ஐ அயோத்தியில் ஐந்து ஏக்கர் நிலம் அரசு வழங்க வேண்டும் எனவும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு உத்தரவு என தலைமை நீதிபதி தெரிவிக்கிறார் அதே மாதிரி அந்த சர்ச்சைக்குரிய நிலம் வந்து இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலம் இந்திய அரசு அரசுக்கு உரிமை என்றும் ராம ஜென்ம பூமியில் மூன்று மாதத்துக்கு ஒரு அறக்கட்டளை மூலம் ராமர் கோயில் கட்ட அரசு அனுமதி வழக்கலாம் எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த அடிப்படையில் வந்து அறக்கட்டளை வந்து உருவாக்கப்படுகிறது அந்த அறக்கட்டளை வந்து ராமஜென்ம பூமி தீர்த்த சேஸ்திர அறக்கட்டளை வந்து அமைக்கப்படுகிறது அந்த தீர்த்த சேஸ்திர அறக்கட்டளை அமைக்கப்பட்டு அந்த அறக்கட்டளையின் ஆலோசனையின்படி மூணு மாடிகள் ஐந்து குவி மாடுகள் பிரம்மாண்ட கோபுரம் என நூற்றி அறுபது அறுபத்தொடி உயரத்தில் வந்து ராமர் கோயில் வந்து அமைக்கவிருக்க அமையவிருக்கிறது அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்று ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபது அன்று நடைபெற்றது இந்த இந்த பூமி பூச்சிக்காக இரண்டாயிரம் புனித தலங்களில் இருந்து மண் நூற்றி ஐம்பத்தோரு நதிகளிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஓகேங்க கொண்டு வரப்பட்டு நேற்று ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வந்து ராமர் கோயிலுக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் உயர்நீதிமன்றத்தை திறப்பது குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் பேசி முடிவு என்று தலைமை நீதிபதி ஏ பி சாயி உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏ பி என்பவர் தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்தின் தலைமை தளபதி ஆவார் இதனையொட்டி ஒரு வினா கேட்கப்படுகிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் என்ன உச்ச நீதிமன்ற தலை சாரி தலைமை நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் என்ன இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்றதான் இன்றைக்கான கொஸ்டின் இதற்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலனா பரவாயில்ல சர்ச் பண்ணியாவது கமெண்ட் பண்ணுங்கள் இதற்கான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தரப்படும் ஹிரோசிமா நாகசாகி ஒரு பேரழிவின் கதை இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்டாக படித்து பாருங்கள் நியூஸ் பேப்பர் இருந்தால் என்ன சொல்லுறாங்கன்னா இரண்டாம் உலக போர் நடக்கும்போது ஹிரோசிமா நாகசாகி இரண்டு இடத்திலும் வந்து அணுகுண்டு வீசப்படுகிறது ஹிரோஸ் வீசப்படும் அணுகுண்டின் பெயர் வந்து லிட்டில் பாய் நாகசாகி மீது மூன்று நாட்கள் கழித்து நாகசாகி மீது வந்து அணுகுண்டு வீசப்படுகிறது அதற்கு பெயர் வந்து பேட்மேன் ஆகும் ஓகேங்களா அடுத்து நேற்று உத்திரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் வந்து ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்தது அதில் வந்து சிறப்பு அஞ்சல் தலையில் வந்து மோடி அவர்கள் வெளியிட்டுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்